ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைகள் திக்கி திக்கி பேசுகிறாங்களா அதை எப்படி சரி செய்வது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக தான் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் பேச்சில் கூட குழந்தைகள் ஒவ்வொன்றாகத்தான் கற்றுக்கொள்வார்கள் சில குழந்தைகள் மூணு அல்லது நாலு வயது வரை கூட சரியாக பேச மாட்டார்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பேசுவது பேசும்போது உளறல் திக்கி திக்கி பேசுவது திருத்தமில்லாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் சந்திக்கின்றன ஒரு சில குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் போது பள்ளிக்கூடத்திற்கு போய் கற்கும் போது இந்த பிரச்சனைகள் காலப்போக்கில் சரியாகிவிடும் ஆனால் சில குழந்தைகள் பெரியவர்கள் ஆன பிறகும் இந்த பேச்சு திணறல் பிரச்சனை உண்டாகிறது இதனால் பாதிப்புகள் பெரிதாக இல்லை என்றாலும் சக பிள்ளைகளின் கிண்டல் சுயமரியாதை குறைவு போன்ற பிரச்சனைகளை இச்சமூகத்தில் அவர்கள் சந்திக்கின்றன. இந்த பேச்சு திணறல் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது அதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல என்ன காரணம்னு பார்த்திடலாம் குழந்தைகளுக்கு பேச்சு திணறல் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் மருத்துவர்கள் ஒரு சில காரணங்கள் கூறுகின்றன அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வளர்ச்சி திணறல் இந்த வளர்ச்சி திணறல் பதினெட்டு மாதங்களிலிருந்து இரண்டு வயது வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது அவர்கள் முதல் முதலாக பேச கற்றுக்கொள்வதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அவரும் பேசும் திறன் முழுமையாக வளர்ச்சி அடையாத போது இந்த பிரச்சனையை சந்திக்கின்றன காலப்போக்கில் இது சரியாகிவிடும் இரண்டு நரம்பு பிரச்சினை நியூரோஜெனிக் திணறல் இந்த பிரச்சனை மூளைக்கு செல்லும் பேச்சு நரம்புகள் மற்றும் தசைகளுக்கு இடையே சிக்னல் சரியாக செல்லாததால் ஏற்படுகிறது இதற்கு சிகிச்சைகள் இருக்கின்றன மருத்துவரிடம் உங்கள் குழந்தைகளை காட்டி பேச்சை மேம்படுத்தலாம் மூணு மரபணு ரீதியாக உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது பேச்சு திணறல் பிரச்சனையை சந்தித்து வந்தால் இது மரபணு ரீதியாக இந்த பிரச்சனை உங்களுக்கு குழந்தைக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்கிறார்கள் மருத்துவர்கள் மற்றும் குடும்ப வரலாறு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் குழந்தைகள் தங்கள் குடும்ப பின்னணியால் இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றன குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இந்த பேச்சு திணறல் பிரச்சனையை பெற்றிருந்தால் அவர்களும் இதை சந்திக்கின்றன என்கிறார்கள் மருத்துவர்கள் ஒரு குழந்தை மூணு வயதுக்குள் திக்க ஆரம்பித்தால் அது பேசும் திறன் வளராததைக் குறிக்கிறது பிறகு பேசும் திறன் வளர வளர ஆறு மாதத்தில் சரியாகிவிடும் பேச்சு திணறல் பிரச்சனை பொதுவாக ஆண் குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் ஆண் குழந்தைகள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதில் வேறுபடுவதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது இதற்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்க்கக்கூடியது பேச்சு தெரப்பி இந்த சிகிச்சையின் மூலம் உங்க குழந்தைகள் பேசும்போது ஏற்படும் தடங்களை குறைக்கலாம் மேலும் அவர்களுடைய சுய மரியாதையும் சமூகத்தில் மேம்படுத்துகிறது பேச்சும் விதம் சுவாச ஆதரவு மற்றும் குரல் பதற்றம் ஆகியவற்றை கண்காணித்து சிகிச்சை அளிக்கின்றன இதை தவிர உங்கள் குழந்தைகளுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்கி பேச்சு சொல்லி கொடுங்கள் இரண்டு மின்னணு சாதனங்கள் பேச்சும் சரளத்தை மேம்படுத்த பல மின்னணு சாதனங்கள் உள்ளன காது கேளாதவர் பயன்படுத்தும் கருவி போல இதை நீங்கள் உபயோகித்து பேச்சை உணர்ந்து பேச முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இதனால் திக்காமல் பேச பயிற்சி எடுக்க முடியும் இது குழந்தைகளின் தடுமாற்றத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது பேச்சு திக்கும்போது ஏற்படும் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் இதன் மூலம் நீங்கள் குறைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைகள் திக்கி திக்கி பேச தான் காரணம் அதை எப்படி சரி செய்வதுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ